வணக்கம். சோற்றுக்கணக்கு சிறுகதை அறம் சிறுகதை தொகுப்பிலிருந்து. எழுதியவர் ஜெயமோகன். கெத்தேல் சாகிப் என்றால் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். திருவனந்தபுரம் சாலை பஜாரில் இப்போது ஸ்ரீ பத்மநாபா தியேட்டர் இருக்கும் இடத்திற்கு அருகில் அந்த காலத்தில் அவரது சாப்பாட்டு கடை இருந்தது. 60-70களில் அங்கே சாப்பிடாதவர்கள் திருவனந்தபுரத்தில் இருந்தால் அவர்கள் சைவ சாப்பாட்டுக்காரர்களாக இருப்பார்கள். 78-இல் கெத்தேல் சாகிப் சாவது வரை கடை நடந்தது. இப்போதும் மகன் பல இடங்களில் கடையை நடத்துகிறார். அதே இடத்தில் அவரது உறவினர்கள் கடை நடத்துகிறார்கள். இப்போதும் அங்கே மீன் கறிக்கும் கோழிக்குழம்புக்கும் அதே சுவைதான். இப்போது முபாரக் ஓட்டல் என்று பெயர். இன்றும் கூட்டம் கூட்டமாக வந்து காத்து கிடந்து சாப்பிடுகிறார்கள். முபாரக் ஓட்டலில் சாப்பிட்டால்தான் திருவனந்தபுரம் வந்ததாகவே ஆகும் என நம்பும் அசைவ பிரியர்கள் கேரளம் முழுக்க உண்டு. ஆனால் கெத்தேல் சாகிப் சோற்றுக்கடை வேறு ஒரு விஷயம். சொன்னால்தான் புரியும். இன்று கூட முபாரக் ஓட்டல் ஒரு சந்துக்குள் தகரக்கூரை போட்ட கொட்டகையாகவே இருக்கிறது. அன்றெல்லாம் அது ஓலை வேய்ந்த 15-8 கொட்டகை. மூங்கிலை கட்டி செய்த பெஞ்சு, மூங்கிலால் ஆன மேஜை, கொட்டகை 4 பக்கமும் திறந்து கிடக்கும். வெயில் காலத்துக்கு சிலு சிலுவென காற்றோட்டமாக இருந்தாலும் மழையில் நன்றாகவே சாரலடிக்கும். கேரளத்தில் மழைக்காலம்தானே அதிகம். இருந்தாலும் கெத்தேல் சாகிப்பின் ஓட்டலில் எந்நேரமும் கூட்டம் இருக்கும். எந்நேரம் என்றா சொன்னேன்? அவர் எங்கே எந்நேரமும் கடை திறந்து வைத்திருக்கிறார். மதியம் 12 திறப்பார். 3 மூடிவிடுவார். அதன் பின்பு சாயங்காலம் 7 திறந்து ராத்திரி 10 மூடிவிடுவார். காலை 11 கடையின் முன்னால் ஒட்டு திண்ணையிலும், எதிர்ப்பக்கம் ரஹமத் விலாஸ் என்ற தையல் கடையிலும், கரு பழ அருணாச்சலம் செட்டியார் அண்ட் சன்ஸ் மொத்த பலசரக்கு வணிகம் கடையின் குடோனின் வாசலிலும் ஆட்கள் காத்து நிற்பார்கள். பாதிப்பேர் மாத்ருபூமியோ கேரள கௌமுதியோ வாங்கி வந்து வாசிப்பார்கள். கே பாலகிருஷ்ணனின் சூடான அரசியல் கட்டுரைகளை பற்றி விவாதம் நடக்கும். சமயங்களும் வாக்கேற்றமும் உண்டு. எல்லாம் சாகிப் கடையை திறப்பதற்கு அறிகுறியாக வாசலில் தொங்கவிடப்பட்டிருக்கும் சாக்குப்படுதாவை மேலே தூக்கி சுருட்டி வைப்பது வரைதான். கூட்டம் கூட்டமாக உள்ளே போய் உட்கார்ந்து விடுவார்கள். கெத்தேல் சாகிப் ராட்சதன் போல இருப்பார். 7 உயரம், தூண் தூணாக கை கால்கள், அம்மை தழும்பு நிறைந்த பெரிய முகம். ஒரு கண் அம்மை போட்டு கலங்கி சோழி போல இருக்கும். இன்னொரு கண் சிறிதாக சிவப்பாக தீக்கங்கு போல. தலையில் வெள்ளை வளைத்தொப்பி, மீசையில்லாத வட்ட தாடிக்கு மருதாணி போட்டு சிவப்பாக்கியிருப்பார். இடுப்பில் கட்டம் போட்ட லுங்கி, அதன் மேல் பட்டையான பச்சை பெல்ட். மலையாளியானாலும் கெத்தேல் சாகிப்புக்கு மலையாளம் பேச வராது. அரபி மலையாளம்தான். அவரது குரலையே அதிகம் கேட்க முடியாது. கேட்டாலும் ஓரிரு சொற்றொடர்கள் மட்டுமே. ஃபரீன் என்று அவர் கனத்த குரலில் சொல்லி உள்ளே சென்றால் ஆட்கள் பெஞ்சுகளில் நிறைந்து விடுவார்கள். அழைக்கவே வேண்டியதில்லை. உள்ளே இருந்து கோழிக்குழம்பும் பொரித்த கோழியும் கொஞ்சு வறுவலும் கரிமீன் பொல்லலும் மத்தி கூட்டும் எல்லாம் கலந்து மனம் ஏற்கனவே அழைத்து கொண்டிருக்கும். நானும் இத்தனை நாள் சாப்பிடாத ஓட்டல் இல்லை. கெத்தேல் சாகிப்பின் சாப்பாட்டு மனம் எப்போதுமே வந்ததில்லை. வாசுதேவன் நாயர், அதுக்கு ஒரு கணக்கு இருக்குடே. சரக்கு வாங்குறது ஒருத்தன், வைக்கிறது ஒருத்தன்னா எப்பவுமே சாப்பாட்டிலே ருசியும் மனமும் அமையாது. கெத்தேல் சாகிப்பு மீனும் கோழியும் மட்டுமில்ல, அரிசியும் மளிகையும் எல்லாம் அவரே போய் நின்னு பார்த்துதான் வாங்குவார். குவாலிட்டியிலே ஒரு எல்லிடை வித்தியாசம் இருந்தா வாங்க மாட்டார். கொஞ்சு அவருக்குன்னு சிறையின் கீழ் காயலிலே இருந்து வரும். பாப்பின்னு ஒரு மாப்பிளை புடிச்சி வலையோட அதுகளை தண்ணிக்குள்ளேயே போட்டு இழுத்துக்கிட்டு தோணி துழைஞ்சு வருவான். அப்படியே தூக்கி அப்படியே சமைக்க கொண்டு போவாரு சாகிப்பு. மக்கா, நேர்மையா இருந்தா அதுக்குண்டான ருசி தன்னால வரும் பார்த்துக்கோ. என்ன செய்வாரோ? அவர் கடையில் சாப்பிட்ட 15 ஒரு நாள் கூட ஒரு சாப்பாட்டு பொருள் கூட மிகச்சிறந்த ருசி என்ற நிலையில் இருந்து கீழே வந்ததே இல்லை. அதை எப்படி சொல்லி விளக்குவதென்றே தெரியவில்லை. நேர்மை மட்டுமல்ல, கணக்கும் கூடத்தான். சாகிப் கடையில் குழம்பும் பொரியலும் எப்போதும் நேராக அடுப்பிலிருந்து சூடாக கிளம்பி வரும். வரும் கூட்டத்தை முன்னரே கணித்து அதற்கேற்ப அடுப்பில் ஏற்றி கொண்டிருப்பார்.
அவரும் அவரது பீவியும் இரு பையன்களும் இரண்டு உதவியாளர்களும் தான் சமையல். அவர்கள் அனைவரும் சாகிப்புக்கு கட்டுப்பட்டவர்கள். அவர் மூக்காலேயே ருசி கண்டுபிடிப்பார். ஆனால் இதெல்லாம் சும்மா சொல்வதுதான். அங்கே ஒரு தேவதை குடிகொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, தேவதை இல்லை, ஜின். அரேபியாவிலிருந்து வந்த ஜின் அல்ல. மலபாரில் ஏதோ கிராமத்தில் பிறந்து கல்லாழி புழையின் தண்ணீர் குடித்த ஜின். கெத்தேல் சாகிப்பின் பூர்வீகம் மலபாரில். யூசுப் அலி கேச்சேரி எழுதிய கல்லாயி புழ ஒரு மணவாட்டி என்ற பாட்டு ஒலிக்க கேட்டபோது அவரது மகன் ஞம்ம பாப்பன்றே புழையல்லே என்றார். மற்றபடி அவரை பற்றி தெரியாது. அவர் பேசுவதே இல்லை. அவரை யாராவது மனவசியம் செய்து பேச வைத்தால்தான் உண்டு. பஞ்சம் பிழைக்க வந்த குடும்பம். சிறுவயதிலேயே சாகிப் தெருவுக்கு வந்துவிட்டார். 20 வயது வரை கையில் பெரிய கெட்டிலுடன் டீ சுமந்து விற்று கொண்டிருந்தார். அந்த பெயர் அப்படி வந்ததுதான். அதன் பிறகு சாலையோரத்தில் மீன் பொறித்து விற்க ஆரம்பித்தார். மெல்ல சாப்பாட்டு கடை. கெத்தேல் சாகிப்பின் கையால் குடித்த சாயாவுக்கு பிறகு இன்னைக்கு வரை நல்ல சாயா குடித்ததில்லே என்று அனந்தன் நாயர் ஒரு முறை சொன்னார். ஷாட்ஷாத் கௌமுதி பாலகிருஷ்ணனே சாகிப் கையால் டீ குடிக்க கழக்கூட்டத்தில் இருந்து சாலை பஜாருக்கு வருவார் என்றார்கள். சாகிப்புக்கு ஒரு குறையும் இல்லை. அம்பலமுக்கில் பெரிய வீடு, கூட்டு குடும்பம், நகரில் 7-8 கடைகள், 3 பெண்களை கட்டி கொடுத்து விட்டார். 3 புதிய ஆப்பிளகளுக்கும் ஆளுக்கு ஒரு கடை வைத்து கொடுத்திருந்தார். எல்லாம் ஓட்டலில் சம்பாதித்தது என்று சொன்னால் ஆச்சரியப்பட மாட்டீர்கள். ஆனால் அவரது வியாபார முறையை சொன்னால் ஆச்சரியப்படத்தான் செய்வீர்கள். சாகிப் சாப்பாட்டுக்கு காசு வாங்குவதில்லை. டீ விற்ற காலம் முதலே உள்ள பழக்கம். கடையின் முன்னால் ஒரு மூலையில் சிறிய தட்டியால் மறைக்கப்பட்டு ஒரு தகர டப்பா உண்டியல் வைக்கப்பட்டிருக்கும். சாப்பிட்டுவிட்டு போகிறவர்கள் அதில் எவ்வளவு வேண்டுமானாலும் போடலாம். யாரும் பார்க்க போவதில்லை. போடாமலும் போகலாம். எத்தனை நாள் போடாமல் போனாலும் எவ்வளவு சாப்பிட்டாலும் கெத்தேல் சாகிப் அதை கவனிக்கவே மாட்டார். தெருவில் சட்டை போடாமல் காக்கி நிக்கரும் வட்டத்தொப்பியுமாக அலைந்த டீ பையனாக இருக்கும் போதே கெத்தேல் சாகிப் அப்படித்தான். ஒரு சின்ன டப்பா அவர் அருகே இருக்கும். அதில் விரும்பினால் காசு போட்டால் போதும். விலை கேட்கக்கூடாது, சொல்லவும் மாட்டார். ஆரம்பத்தில் சில சண்டியர்களும் தெரு பொறுக்கிகளும் வம்பு செய்திருக்கிறார்கள். அதில் காகிதங்களை மடித்து போட்டிருக்கிறார்கள். அந்த டப்பாவையே தூக்கி கொண்டு போயிருக்கிறார்கள். மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் சும்மா டீ குடித்திருக்கிறார்கள். கெத்தேல் சாகிப்புக்கு அவர்களின் முகம் கூட நினைவிருப்பது போல தெரியாது. ஒரே ஒரு முறை கெத்தேல் சாகிப் ஒருவனை அறைந்தார். வெளியூர்காரி ஒருத்தி, சாலையில் மல்லி மிளகு சீரகம் புடைத்து கூலி வாங்கும் ஏழை பெண். எங்கோ தமிழ்நாட்டு கிராமத்தில் இருந்து பஞ்சம் பிழைக்க வந்தவள். டீ குடித்து கொண்டிருந்தாள். அன்று புகழ்பெற்ற சட்டம்பி கரமண கொச்சுக்குட்டன் பிள்ளை ஒரு டீக்கு சொல்லிவிட்டு அந்த பெண்ணை பார்த்தார். என்ன நினைத்தாரோ, அந்த பெண்ணின் முளையை பிடித்து கசக்க ஆரம்பித்தார். அவள் அலற ஆரம்பித்ததும் உற்சாக வெறி ஏறி அவளை அப்படியே தூக்கி கொண்டு ஓரத்து சந்துக்குள் செல்ல முயன்றார். கெத்தேல் சாகிப் ஒன்றுமே சொல்லாமல் எழுந்து கொச்சுக்குட்டன் பிள்ளையை ஓங்கி ஓர் அறை விட்டார். சாலை முழுக்க அந்த சத்தம் கேட்டிருக்கும். குட்டன் பிள்ளை காதும் மூக்கும் வாயும் இரத்தமாக ஒழுக அப்படியே விழுந்து பிணம் போல கிடந்தார். கெத்தேல் சாகிப் ஒன்றும் நடக்காதது போல மேற்கொண்டு டீ விற்க ஆரம்பித்தார். குட்டன் பிள்ளையை அவரது ஆட்கள் தூக்கி கொண்டு சென்றார்கள். 18 நாட்கள் ஆஸ்பத்திரியில் கிடந்தவர் பின்னர் எழுந்து நடமாடவே இல்லை. காது கேட்காமல் ஆகியது. தலை எந்நேரமும் நடுங்கிக் கொண்டிருக்கும். அடிக்கடி வலிப்பு வந்தது. 7 மாசம் கழித்து கரமனை ஆற்றில் குளிக்கையில் வலிப்பு வந்து ஆற்றுக்குள் போனவரை ஊதிப்போன சடலமாகத்தான் எடுக்க முடிந்தது. ஒரு மாப்பிள்ளை எப்படி குலநாயரை அடிக்கலாம் என்று கிளம்பி வந்த கும்பலை சாலை மகாதேவர் கோயில் டிரஸ்டி அனந்தன் நாயர், போய் சோழிமயிர பாருங்கடே, நியாயத்தை விட்டு கழிச்சா சில சமயம் துளுக்கன் கையாலே சாவணும்னு இருக்கும், சில சமயம் எறும்பு கடிச்சும் சாவு வரும் என்று சொல்லிவிட்டார். அவர் சொன்ன பின்னர் சாலை பஜாரில் மறுபேச்சு இல்லை. நான் முதன் முதலாக கெத்தேல் சாகிப் கடைக்கு சாப்பிட வந்தது 68-ல். என் சொந்த ஊர் கன்னியாகுமரி பக்கம் ஒசரவில்லை. அப்பாவுக்கு கோட்டாற்றில் ஒரு ரைஸ் மில்லில் கணக்கு பிள்ளை வேலை. நான் நன்றாக படித்தேன். 11 ஜெயித்ததும் காலேஜில் சேர்க்க வேண்டும் என்றார்கள்.
அப்பாவின் சம்பாத்தியத்தில் அதை நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது. ஆனால் சொந்தத்தில் ஒரு மாமா திருவனந்தபுரம் பேட்டையில் இருந்தார். ஒரு சுமாரான அச்சகம் வைத்திருந்தார். அவர் மனைவிக்கு தாழக்குடி. எல்லாம் ஒன்றுக்குள் ஒன்றுதான். அப்பா என்னை கைப்பிடித்து கூட்டிக் கொண்டு பஸ் ஏறி தம்பானூரில் இறங்கி பேட்டை வரை நடத்தி கொண்டு சென்றார். நான் பார்த்த முதல் நகரம். தலையில் வைத்த தேங்காய் எண்ணெய் முகத்தில் வியர்வையுடன் சேர்ந்து வழிய கணுக்கால் மேலே ஏறிய ஒற்றை வேட்டியும் பானைக்குள் சுருக்கி வைத்த சட்டையும் செருப்பில்லாத கால்களுமாக பிரமை பிடித்து நடந்து போனேன். மாமாவுக்கு வேறு வழியில்லை. அவரை சின்ன வயதில் அப்பா தூக்கி வளர்த்திருக்கிறார். யூனிவர்சிட்டி காலேஜில் ஆங்கில இலக்கியம் படிக்க சேர்ந்து கொண்டேன். அப்பா மனநிறைவுடன் கிளம்பி சென்றார். ஒரு ரூபாயை என் கையில் வைத்து, வச்சுக்கோ, செலவு செய்யாதே, எல்லாம் மாமன் பார்த்து செய்வான் என்று சொன்னார். இந்தா சுப்பம்மா, உனக்கு இவன் இனிமே மருமோன் மட்டுமில்லை, மகனுமாக்கும் என்று கிளம்பினார். மாமனுக்கு மனம் இருந்ததா என்பது எனக்கு இன்றும் சந்தேகம்தான். மாமிக்கு கொஞ்சம் கூட மனமில்லை என்பது அன்றைக்கு சாயங்காலம் சாப்பிடும்போதே தெரிந்தது. எல்லாரும் அப்பளம் பொரியல் சாம்பாருடன் சாப்பிடும்போது என்னை அழைக்கவில்லை. சாப்பிட்டு முடித்த பின்னர் அடுப்படியில் ஒரு அலுமினிய பாத்திரத்தில் எனக்கு தண்ணீர் விட்ட சோறு அதிலேயே விடப்பட்ட குழம்புடன் இருந்தது. அவமானங்களும் பட்டினியும் எனக்கு பழக்கம்தான். எல்லாவற்றையும் பொறுத்து போனேன். பொறுத்து போக போக அவை அதிகமாக ஆயின. வீட்டில் எல்லா வேலைகளையும் நானே செய்ய வேண்டும். கிணற்றிலிருந்து குடம் குடமாக தண்ணீர் பிடித்து வைக்க வேண்டும். வீட்டை தினமும் கூட்டி பெருக்க வேண்டும். அவளுடைய இரு பெண்களையும் பள்ளிக்கூடம் கொண்டு சென்று விட வேண்டும். மூத்தவள் ராமலட்சுமி 8ஆம் கிளாஸ். அவளுக்கு கணக்கு சொல்லிக் கொடுத்து அவள் வீட்டு பாடத்தையும் செய்து கொடுக்க வேண்டும். இரவு சமையலறையை கழுவிவிட்டு படுக்க வேண்டும். இவ்வளவுக்கும் எனக்கு அவர்கள் கொடுத்தது திண்ணையில் ஒரு இடம். 2 வேளை ஊறிய சோறும் ஊறுகாயும். எந்நேரமும் மாமி அதிருப்தியுடன் இருந்தாள். வீட்டுக்கு வரும் ஒவ்வொருவரிடமும் என்னை பற்றி புலம்பினாள். நான் உண்ணும் சோற்றால் அவர்கள் கடனாளி ஆகி கொண்டிருப்பதாக சொன்னாள். நான் புத்தகத்தை விரிப்பதை பார்த்தாலே அவளுக்கு வெறி கிளம்பி கத்த ஆரம்பிப்பாள். நான் எதையும் அப்பாவுக்கு எழுதவில்லை. அங்கே வீட்டில் இன்னும் 2 தம்பிகளும் 1 தங்கையும் இருந்தார்கள். பாதினால் ரைஸ் மில்லில் அரிசி புடைப்பவர்கள் பாற்றி கழித்து போடும் கருப்பு கலந்த குருணை அரிசியை கஞ்சியாக காய்ச்சித்தான் குடிப்போம். ஓடைக்கரையில் வளரும் கொடுப்பை கீரை குழம்பைத்தான் என் நினைவு தெரிந்த நாள் முதல் தினமும் சாப்பிட்டு வந்தேன். தேங்காய் கூட இல்லாமல் கீரையை வேக வைத்து பச்சை மிளகாய் புளி போட்டு கடைந்து வைத்த குழம்பு. பல சமயம் பசி வேகத்தில் அந்த மனமே வாயில் நீரூறச் செய்யும். என்றாவது ஒரு நாள் அம்மா துணிந்து நாலனாவுக்கு மத்திச்சாலை வாங்கினால் அன்றெல்லாம் வீடெங்கும் மனமாக இருக்கும். அன்று மட்டும் நல்ல அரிசியில் சோறும் சமைப்பாள். நாள் முழுக்க தியானம் போல மத்திக்குழம்பு நினைப்புதான் இருக்கும். எத்தனை முயன்றாலும் மனதை வேறெங்கும் செலுத்த முடியாது. அம்மா கடைசியில் சட்டியில் ஒட்டிய குழம்பில் கொஞ்சம் சோற்றை போட்டு துடைத்து பிசைந்து வாயில் போடப்போனால் அதிலும் பங்கு கேட்டு தம்பி போய் கையை நீட்டுவான். கல்லூரிக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டியிருந்தது. பலமுறை சுற்றி வளைத்து மாமாவிடம் சொன்னேன். கடைசியில் நேரடியாகவே கேட்டேன், உங்க அப்பாவுக்கு எழுதி கேளு, இங்க தங்கி சாப்பிடத்தான் நான் சொல்லியிருக்கேன் என்றார். அப்பாவுக்கு எழுதுவதில் அர்த்தமே இல்லை என்று தெரியும். 1 வாரம் கழித்து என்னை காலேஜில் இருந்து நின்றுவிட சொல்லிவிட்டார்கள். ஃபீஸ் கட்டிய பிறகு வந்தால் போதும் என்றார்கள். நான் பித்து பிடித்தவன் போல அலைந்தேன். தம்பானூர் ரயில் நிலையத்திற்கு சென்று நாளெல்லாம் இரும்பு சத்தத்தை கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தேன். விதவிதமாக 1000 முறை தண்டவாளத்தில் விழுந்து செத்தேன். அப்போதுதான் என்னுடன் படித்த குமாரப்பிள்ளை என்ற மாணவன் ஒரு வழி சொன்னான். என்னை அவனே கூட்டிக் கொண்டு சென்று சாலையில் கே நாகராஜ பணிக்கர் அரிசி மண்டியில் மூட்டை கணக்கு எழுதும் வேலைக்கு சேர்த்து விட்டான். சாயங்காலம் 5 மணிக்கு வந்தால் போதும். இரவு 12 மணி வரை கணக்கு எழுத வேண்டும். 1 நாளுக்கு 1 ரூபாய் சம்பளம். 40 ரூபாய் அட்வான்ஸுக்காக கொடுத்தார். அதை கொண்டு சென்று ஃபீஸ் கட்டினேன். தினமும் வீடு சென்று சேர 1 மணி 2 மணி ஆகும். காலையில் 7 மணிக்குத்தான் எழுந்திருப்பேன். காலேஜ் இடைவெளிகளில் வாசித்தால்தான் உண்டு. ஆனாலும் நான் நல்ல மாணவனாக இருந்தேன். வகுப்புகளில் கூர்ந்து கவனிக்கும் வழக்கம் எனக்கு இருந்தது. நேரம்தான் போதவில்லை.
யூனிவர்சிட்டி காலேஜில் இருந்து செக்ரட்டரியேட் வழியாக குறுக்காக பாய்ந்து கரமனை வழியாக சாலை பஜாருக்கு போக முக்கால் மணி நேரமாகிவிடும். சண்முகம் பிள்ளை கடைசி கிளாஸ் எடுத்தார் என்றால் 4:30 வரை கொண்டு போவார். நான் போவதற்கு தாமதமானால் பரமசிவம் கணக்கு பார்க்க வந்து அமர்ந்து விடுவான். அதன்பின் போனாலும் பிரயோசனமில்லை. வாரத்தில் 4 நாட்கள்தான் சரக்கு வரும். அதில் 1 நாள் போனால் வாரத்தில் கால் பங்கு வருமானம் இல்லாமலானது போல. முதல் மாதம் எனக்கு பணமே தரப்படவில்லை. வரவேண்டிய 15 ரூபாயையும் பணிக்கர் முன்பணத்தில் வரவு வைத்துவிட்டார். நான் காலை எழுந்ததும் மாமி என் முன்னால் ஒரு நோட்டு புத்தகத்தை கொண்டு வைத்துவிட்டு போனாள். புரட்டி பார்த்தேன், பழைய நோட்டு. நான் வந்த நாள் முதல் சாப்பிட்ட ஒவ்வொரு வேலைக்கும் கணக்கு எழுதப்பட்டிருந்தது. ஒரு வேலைக்கு 2 கணக்கு போட்டு மொத்தம் 48 ரூபாய் என் பற்றில் இருந்தது. எனக்கு தலை சுற்றியது. மெதுவாக சமையலறைக்கு போய், என்ன மாமி இது என்றேன். ஆ, சோறு சும்மா போடுவாளா? நீ இப்படி சம்பாதிக்கிறேல்ல, கொடுத்தாதான் உனக்கும் மரியாதை எனக்கும் மரியாதை என்றாள். கணக்கு தப்பா இருந்தா சொல்லு பாப்போம். நான் அப்பமே இருந்து 1 விடாம எழுதிட்டு தான் வாரேன். நான் கண்கலங்கி தொண்டை அடைத்து பேசாமல் நின்றேன். பின்பு, நான் இப்படின்னு நினைக்கல மாமி, எனக்கு அவ்வளோ ஒன்றும் கிடைக்காது, ஃபீஸ் கட்டணும், புக்கு வாங்கணும் என்றேன். இந்தா பாரு, நான் உனக்கு என்னத்துக்கு சும்மா சோறு போடணும்? எனக்கு 2 பெண்மக்கள் இருக்கு. நாளைக்கு அதுகளை ஒருத்தங்கிட்ட அனுப்பணுமானா பணமும் நகையுமா எண்ணி வைக்கணும், பார்த்துக்கோ. கணக்கு கணக்கா இருந்தா உனக்கும் மரியாதை எனக்கும் மரியாதை. நான் மெல்லிய குரலில், இப்ப எங்கிட்ட பணம் இல்லை மாமி, நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துடுறேன் என்றேன். கொடுப்பேன்னு எப்படி நம்புறது என்றாள். நான் ஒன்றும் சொல்லவில்லை. அன்று மாலையே நான் அங்கிருந்து கிளம்பிவிட்டேன். நேராக பணிக்கரின் குடோனிலேயே வந்து தங்கிவிட்டேன். பணிக்கருக்கும் இலவசமாக வாட்ச்மேன் கிடைத்த சந்தோஷம். மாமியின் முக்கியமான புத்தகங்களை பணத்துக்கு அடகாக பிடித்து வைத்து கொண்டாள். சாலையில் நான் சந்தோஷமாகவே இருந்தேன். கரமனை ஆற்றில் குளியல், அங்கேயே எலிசாமா இட்லி கடையில் 4 இட்லி, நேராக காலேஜ். மதியம் சாப்பிடுவதில்லை. சாயங்காலம் வேலை முடிந்த பின்னர் ஒரு பொறை அல்லது டீ குடித்துவிட்டு படுத்து விடுவேன். கணக்கில் ஒருவேளை உணவுதான். என் நேரமும் பசி இருந்து கொண்டே இருக்கும். எதை யோசித்தாலும் சாப்பாட்டு நினைவில் வந்து முடியும். குண்டான ஒருவரை பார்த்தால் கண்ணை எடுக்கவே முடியாது. எவ்வளவு சாப்பிடுவார் என்ற நினைப்புதான். சாலை மகாதேவர் கோயில் வழியாக செல்லும் போது பாயாச வாசனை வந்தால் நுழைந்து விடுவேன். இலைக்கீற்றில் வைத்து தரப்படும் பாயாசமும் பழமும் 1 இட்லி செலவை மிச்சப்படுத்திவிடும். சாஸ்தாவுக்கு சுண்டல், இசக்கியம்மைக்கு மஞ்சள் சோறு என அடிக்கடி ஏதாவது கிடைக்காமல் இருக்காது. ஆனாலும் எனக்கு பணம் போதவில்லை. முன்பணத்தை அடைத்து முடிப்பதற்குள் அடுத்த காலேஜ் ஃபீஸுக்கு கேட்டுவிட்டார்கள். இதை தவிர மாதம் 5 ரூபாய் வீதம் சேர்த்து கொண்டு போய் மாமிக்கு கொடுத்தேன். பரீட்சைக்கு முன்னாலேயே புத்தகங்களை மீட்டாக வேண்டும். நான் மெலிந்து கண்கள் குழிந்து நடமாட முடியாதவனாக ஆனேன். கணக்கு போட்டு கொண்டிருக்கும் போது சட்டென்று கிர் என்று எங்கோ சுற்றி சுழன்று ஆழத்துக்கு போய் மீண்டு வருவேன். வாயில் எந்நேரமும் ஒரு கசப்பு, கை கால்களில் ஒரு நடுக்கம். பேட்டை வரை காலேஜுக்கு நடப்பதற்கு 1 மணி நேரமாகியது. என் கனவெல்லாம் சோறு. 1 சாலையில் 1 அடிபட்டு செத்து கிடந்தது. அந்த நாயின் கரியை எடுத்து கொண்டு போய் குடோன் பின்பக்கம் கல்லடுப்பு கூட்டி சுட்டு தின்பதை பற்றி கற்பனை செய்தேன் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். எச்சில் ஊறி சட்டையில் வழிந்து விட்டது அன்று. அப்போதுதான் கூலி நாராயணன் சொன்னான் கெத்தேல் சாகிப் ஓட்டலை பற்றி. பணம் கொடுக்க வேண்டாம் என்பது எனக்கு நம்ப முடியாததாக இருந்தது. பலரிடம் கேட்டேன், உண்மைதான் என்றார்கள். இருந்தால் கொடுத்தால் போதுமாம். எனக்கு தைரியம் வரவில்லை. ஆனால் கெத்தேல் சாகிப் ஓட்டலை பற்றிய நினைப்பு எந்நேரமும் மனதில் ஓடியது. 4-5 ஓட்டலுக்கு வெளியே சென்று நின்று பார்த்துவிட்டு பேசாமல் வந்தேன். அந்த நறுமணம் என்னை கிறுக்காக்கியது. நான் பொறித்த மீனை வாழ்க்கையிலேயே 2 சாப்பிட்டிருக்கிறேன். 2 சொந்தத்தில் ஒரு பண்ணையார் வீட்டில்தான். 1 கழித்து 3 திரண்ட பின் அந்த பணத்துடன் கெத்தேல் சாகிப் ஓட்டலுக்கு சென்றேன். சாகிப் ஓட்டலை திறப்பது வரை எனக்கு உடல் நடுங்கிக் கொண்டே இருந்தது. ஏதோ திருட்டுத்தனம் செய்ய வந்தவனைப் போல உணர்ந்தேன்.
கும்பலோடு உள்ளே போய் ஓரமாக யாருமே கவனிக்காதது போல அமர்ந்து கொண்டேன். ஒரே சத்தம். சாகிப் புயல் வேகத்தில் சோறு பரிமாறிக்கொண்டிருந்தார். கவிழ்க்கப்பட்ட தாமரை இலையில்தான் சாப்பாடு. ஆவி பறக்கும் சிவப்பு சம்பா சோற்றை பெரிய சிப்பலால் அள்ளி கொட்டி அதன் மேல் சிவந்த மீன் கறியை ஊற்றினார். சிலருக்கு கோழிக்குழம்பு, சிலருக்கு வறுத்த கோழிக்குழம்பு. அவர் எவரையுமே கவனிக்கவில்லை என்றுதான் பட்டது. அதன் பிறகு கவனித்தேன். அவருக்கு எல்லாரையுமே தெரியும். பலரிடம் அவர் எதையுமே கேட்பதில்லை. அவரே மீனையும் கறியையும் வைத்தார். ஆனால் யாரிடமும் உபச்சாரமாக ஏதும் சொல்லவில்லை. அவரே பரிமாறினார். இரண்டாம் முறை குழம்பு பரிமாற மட்டும் ஒரு பையன் இருந்தான். என் அருகே வந்தவர் என்னை ஏறிட்டு பார்த்தார். எந்தா புள்ளேச்சன், புத்தனா வண்ணதா என்றார். என்னை வெள்ளாளன் என்று எப்படி கவனித்தார் என்று வியந்து பேசாமல் இருந்தேன். சோற்றை கொட்டி அதன் மேல் குழம்பை ஊற்றினார். ஒரு பெரிய பொரித்த சிக்கன் கால், இரண்டு துண்டு பொரித்த மீன், தின்னு என்று உருமிய பின் திரும்பிவிட்டார். அதற்கு எப்படியும் 3 ரூபாய்க்கு மேல் ஆகிவிடும். என் கைகால்கள் பதற ஆரம்பித்தன. சோறு தொண்டையில் அடைத்தது. சட்டென்று திரும்பிய சாகிப், நீங்க அவிடே எந்து எடுக்கினு தின்னின் பிள்ளேச்சா என்று ஒரு பயங்கர அதட்டல் போட்டார். அள்ளி அள்ளி சாப்பிட்டேன். அந்த ருசி என் உடம்பெல்லாம் பரவியது. ருசி, கடவுளே, அப்படி ஒன்று உலகில் இருப்பதையே மறந்துவிட்டேனே. என் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டி வாய் வரைக்கும் வழிந்தது. ஒரு சின்ன கிண்டியில் உருகிய நெய் போன்ற ஒன்றுடன் கெத்தேல் சாகிப் என் அருகே வந்தார். என் சோற்றில் அதை கொட்டி இன்னும் கொஞ்சம் குழம்பு விட்டு குழச்சு தின்னோ ஹம்கே, மீன் கொழுப்பானு என்றார். ஆற்று மீனின் கொழுப்பு அது. அதன் செவில் பகுதியில் இருந்து மஞ்சளாக வெட்டி வெளியே எடுப்பார்கள். கறிக்கு அது தனி ருசியை கொடுத்தது. அதிகமாக சாப்பிட்டு பழக்கமில்லாததனால் ஒரு கட்டத்தில் என் வயிறு அடைத்து கொண்டது. சட்டென்று இன்னும் 2 சிப்பல் சோற்றை என் இலையில் கொட்டினார் சாகிப். ஐயோ வேண்டாம் என்று தடுக்க போன என் கையில் அந்த தட்டாலேயே கணீர் என்று அரைந்து, சோறு வச்சா தடுக்குன்னோ எறப்பாளி, தின்னுடா இப்பிலீசே என்றார். உண்மையிலேயே கையில் வலி தெரித்தது. எழுந்திருந்தால் சாகிப் அடித்து விடுவார் என்று அவரது இரத்த கண்களை கண்டபோது தோன்றியது. சோற்றை மிச்சம் வைப்பது சாகிப்புக்கு பிடிக்காது என்று தெரியும். உண்டு முடித்த போது என்னால் எழ முடியவில்லை. பெஞ்சை பற்றி கொண்டு நடந்து இலையை போட்டு கை கழுவினேன். அந்த பெட்டியை நெருங்கிய போது என் கால்கள் நடுங்கின. எங்கோ ஏதோ கோணத்தில் கெத்தேல் சாகிப் பார்த்து கொண்டுதான் இருப்பார் என்று தோன்றியது. ஆனால் அவர் வேறு ஆட்களை கவனித்து கொண்டிருந்தார். பலர் பணம் போடாமல் போனார்கள் என்பதை கவனித்தேன். சிலர் போட்டபோதும் சாதாரணமாகத்தான் இருந்தார்கள். நான் கை நடுங்க 3 ரூபாயை எடுத்து உள்ளே போட்டேன். ஏதோ ஒரு குரல் கேட்கும் என முதுகெல்லாம் காதாக கண்ணாக இருந்தேன். மெல்ல வெளியே வந்தபோது என் உடலே கனமிழக்க ஆரம்பித்தது. சாலை எங்கும் குளிர்ந்த காற்று வீசுவது போல் இருந்தது. என் உடம்பு புல்லரித்து கொண்டே இருக்க எவரையும் எதையும் உணராமல் பிரம்மையில் நடந்து கொண்டிருந்தேன். 4-5 நாள் நான் அப்பகுதிக்கே செல்லவில்லை. மீண்டும் 2 ரூபாய் சேர்ந்தபோது துணிவு பெற்று கெத்தேல் சாகிப்பு கடைக்கு சென்றேன். அவர் என்னை அடையாளம் கண்டுகொண்டார் என்பது அதே போல கொழுப்பை கொண்டு வந்து ஊற்றிய போதுதான் தெரிந்தது. அதே அதட்டல், அதே வசை, அதே போல உடல் வெடிக்கும் அளவுக்கு சாப்பாடு. இம்முறை பணத்தை நிதானமாகவே போட்டேன். மீண்டும் 3 நாட்கள் கழித்து சென்றபோது என் கையில் 7 ரூபாய் இருந்தது. அன்று மாலை நான் அதை மாமிக்கு கொண்டு கொடுக்க வேண்டும். அதில் 2 ரூபாய்க்கு சாப்பிடலாம் என நினைத்தேன். 2 நாவுக்கு மேல் சாப்பிடுவதென்பது என்னை பொறுத்தவரை ஊதாரித்தனத்தின் உச்சம். ஆனால் ருசி என்னை விடவில்லை. அந்நாட்களில் என் கனவுகளில் கூட கெத்தேல் சாகிப் ஹோட்டலின் மீன் குழம்பும் கோழி பொரியலும் தான் வந்து கொண்டிருந்தன. ஏன், நோட்டு புத்தகத்தின் பின்பக்கம் ஒரு கவிதை கூட எழுதி வைத்திருந்தேன். உட்கார்ந்து சாப்பிட்டு எழுந்து சென்றபோது பணம் போடாவிட்டால் என்ன என்ற எண்ணம் வந்தது. அந்த நினைப்பே வயிற்றை அதிரச் செய்தது. மேற்கொண்டு சாப்பிடவே முடியவில்லை. பந்தை தண்ணீரில் முக்குவது போல சோற்றை தொண்டையில் அழுத்த வேண்டியிருந்தது. கண்கள் இருட்டி கொண்டு வந்தன. எழுந்து கை கழுவி விட்டு கனத்த குளிர்ந்த கால்களை தூக்கி வைத்து நடந்தேன். சிறுநீர் முட்டுகிறதா, தலை சுழல்கிறதா, மார்பு அடைக்கிறதா ஒன்றும் புரியவில்லை.
பேசாமல் பணத்தை போட்டு விடலாம் என்று தோன்றியது. மெல்ல நடந்து உண்டியல் அருகே வந்தேன். அதை தாண்டிச் செல்ல முடியவில்லை. காதுகளில் ஒரு இறைச்சல். சட்டென்று 7 ரூபாயையும் அப்படியே தூக்கி உள்ளே போட்டுவிட்டு வெளியே வந்தேன். வெளிக்காற்று பட்டதும்தான் என்ன செய்திருக்கிறேன் என்று புரிந்தது. அரை மாத சம்பாத்தியம் அப்படியே போய்விட்டது. எத்தனை பாக்கிகள்? கல்லூரி ஃபீஸ் கட்ட 8 நாட்கள்தான் இருந்தன. என்ன செய்துவிட்டேன்? முட்டாள்தனத்தின் உச்சம். மனம் உருகி கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. மிக நெருங்கிய ஒரு மரணம் போல, மிகப்பெரிய ஏமாற்றம் போல. கடைக்கு சென்று அமர்ந்தேன். இரவு வரை உடம்பையும் மனத்தையும் முழுக்க பிடுங்கிக் கொள்ளும் வேலை இருந்ததனால் தப்பித்தேன். இல்லாவிட்டால் அந்த வெறியில் ஏதாவது தண்டவாளத்தில் கூட தலை வைத்திருப்பேன். அன்று இரவு தோன்றியது, ஏன் அழ வேண்டும்? அந்த பணம் தீர்வது வரை கெத்தேல் சாகிப் ஓட்டலில் சாப்பிட்டால் போயிற்று. அந்நினைப்பு அளித்த ஆறுதலுடன் தூங்கிவிட்டேன். மறுநாள் மதியம் வரைதான் காலேஜ். நேராக வந்து கெத்தேல் சாகிப் ஓட்டலில் அமர்ந்து நிதானமாக ருசித்து சாப்பிட்டேன். அவர் கொண்டு வந்து வைத்து கொண்டே இருந்தார். கொஞ்சம் இடைவெளி விட்டால் கூட எழப்போகிறேன் என நினைத்து, டேய் வாரி தின்னுடா ஹிமாரே என்றார். சாப்பிட்டுவிட்டு கை கழுவி பேசாமல் நடந்தபோது உள்ளே கெத்தேல் சாகிப் கேட்டால் சொல்ல வேண்டிய காரணங்களை சொற்களாக்கி வைத்து கொண்டிருந்தேன். அவர் கவனிக்கவே இல்லை. வெளியே வந்தபோது ஏமாற்றமாக இருந்தது. சட்டென்று அவர் மேல் எரிச்சல் வந்தது. பெரிய புடுங்கி என்று நினைப்பு. தர்மத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் பணம் போடுவதனால் இவன் பெரிய தர்மவானாக தோற்றமளிக்கிறான். ரம்ஜானுக்கு சக்காத்து கொடுப்பவர்கள் பணத்தை கொண்டு வந்து உண்டியலிலே போடுவதனால் பிழைக்கிறான். சும்மாவா கொடுக்கிறான்? இப்படி கிடைத்த பணம்தானே வீடும் சொத்துமாக ஆகியிருக்கிறது. போடாவிட்டால் எதுவரை பொறுப்பான்? பார்ப்போமே. அந்த எரிச்சல் எதனால் என்று தெரியவில்லை. ஆனால் உடம்பு முழுக்க ஒரு தினவு போல அது இருந்து கொண்டே இருந்தது. அந்த எரிச்சலுடன் தான் மறுநாள் சென்று அமர்ந்தேன். கெத்தேல் சாகிப் கேட்க மாட்டார் என நான் அறிவேன். ஆனால் அவர் பார்வையில் நடத்தையில் ஒரு சிறிய மாற்றம் தெரிந்தால் கூட அன்றுடன் அங்கே செல்வதை நிறுத்திவிட வேண்டும் என நினைத்து கொண்டேன். கொஞ்சம் அதிகமாக உபசரித்தால் கூட அவருக்கு கணக்கு இருக்கிறது, கவனிக்கிறார் என்றுதானே அர்த்தம். ஆனால் கெத்தேல் சாகிப் அவரது வழக்கமான அதே வேகத்துடன் பரிமாறிக்கொண்டிருந்தார். கொழுப்பு ஊற்றினார். கோழி தின்னு பிள்ளேச்சா என்று ஒரு அரை கோழியை வைத்தார். பின்னர் மீன் வைத்தார். அவர் இந்த உலகில்தான் இருக்கிறாரா? உண்மையிலேயே இது ஒரு மாப்பிள்ளைதானா இல்லை ஏதாவது ஜின்னா? பயமாக கூட இருந்தது. கடைசியாக சோறு போட்டு சாப்பிட போன போது கெத்தேல் சாகிப் கறி பொறித்த மிளகாய்க்காரத்தின் தூளையும் கொஞ்சம் கருகிய கோழிக்காலையும் கொண்டு வைத்தார். நான் அதை விரும்பி சாப்பிடுவதை வெளியே காட்டிக்கொள்ளக்கூடாது என எப்போதும் முயல்வேன். ஆனால் அவருக்கு தெரிந்திருந்தது ஆச்சரியம் அளிக்கவில்லை. அந்த காரத்தை சோற்றில் போட்டு பிசைந்த போது சட்டென்று மனம் ததும்பிவிட்டது. கண்ணீரை அடக்கவே முடியவில்லை. என் வாழ்நாளில் எவருமே எனக்கு பரிந்து சோறிட்டதில்லை. ஆழாக்கு அரிசியை கஞ்சி வைக்கும் அம்மாவுக்கு அந்த கடுகடுப்பும் வசைகளும் சாபங்களும் இல்லாவிட்டால் எல்லாருக்கும் பங்கு வைக்கவே முடியாது. நான் நிறைந்து சாப்பிட வேண்டும் என எண்ணும் முதல் மனிதர். எனக்கு கணக்கு பார்க்காமல் சாப்பாடு போடும் முதல் கை. அன்னமிட்ட கை என்கிறார்களே, அந்திம கணம் வரை நெஞ்சில் நிற்கும் அன்னையின் கை என்கிறார்களே. தாயத்து கட்டிய மணிக்கட்டும் தடித்து காய்த்த விரல்களும் மயிரடர்ந்த முழங்கையும் கொண்ட இந்த கரடிக்கரமல்லவா என் தாயின் கை. அதன்பின் நான் கெத்தேல் சாகிப்புக்கு பணமே கொடுத்ததில்லை. செலவென நினைத்து கொடுக்காமல் இருக்கவில்லை என்று என் நெஞ்சை தொட்டு சொல்ல முடியும். அது என் அம்மாவின் சோறு என்பதனால்தான் கொடுக்கவில்லை. ஒன்றிரண்டல்ல, முழுசாக 5 வருடம் ஒரு பைசா கூட கொடுத்ததில்லை. தினமும் ஒருவேளை அங்கே சாப்பிடுவேன், மாலை அல்லது மதியம். அதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது. மேற்கொண்டு 4 இட்லி போதும். என் கை கால்கள் உரம் வைத்தன. கன்னம் பலபலத்தது. மீசை தடித்தது. குரல் கனத்தது. நடையில் மிடுக்கும், பேச்சில் கண்டிப்பும், சிரிப்பில் தன்னம்பிக்கையும் வந்தன. கடையில் என் இடம் கிட்டத்தட்ட மேனேஜருக்கு நிகரானதாக ஆகியது. சரக்குகளை வரவு வைத்து தேவைக்கு ஏற்ப எடுத்து கொடுப்பது முழுக்க என் பொறுப்புதான். படிப்பு செலவு போக ஊருக்கும் மாதந்தோறும் பணம் அனுப்பினேன். நான் பிஏயை முதல் வகுப்பில் முதலிடத்தில் வென்றபின்
யூனிவர்சிட்டி கல்லூரியிலேயே எம்ஏ படிக்க சேர்ந்தேன். சாலையில் அருணாச்சலம் நாடார் கடைமேல் ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து கொண்டேன். ஒரு நல்ல சைக்கிள் வாங்கி கொண்டேன். ஒவ்வொரு நாளும் கெத்தேல் சாகிப்பின் கையால் சாப்பிட்டேன். மெதுவாக பேச்சு குறைந்து அவர் என்னை பார்க்கிறாரா என்ற சந்தேகம் கூட வர ஆரம்பித்தது. ஆனால் என் இலைமேல் அவரது கனத்த கைகள் உணவுடன் நீளும்போது தெரியும், அது அன்பே உருவான அம்மாவின் கை என்று. நான் அவர் மடியில் பிறந்து அவரிடம் முளையுண்டவன் என்று. தம்பி சந்திரன் 11 முடித்துவிட்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து அரசு போக்குவரத்து கழகத்தில் சேர்ந்தபோது வீட்டு கஷ்டம் குறைந்தது. நான் அவ்வப்போது வீட்டுக்கு போவேன். அம்மா நல்ல அரிசி வாங்கி மீன் குழம்பு வைத்து அவளே பரிமாறுவாள். ஆனால் எத்தனையோ காலமாக நீண்டு நின்ற வறுமை, அவளுக்கு பரிமாறத் தெரியாது. ஒரு கண் எப்போதும் பானையில் இருக்கும் சோறையும் சட்டியில் இருக்கும் குழம்பையும் கணக்கு போடுவதை தவிர்க்க தெரியாது. அகப்பையில் அவள் சோரோ குழம்போ அள்ளினால் அரைவாசி திரும்ப கொட்டி விடுவாள். இன்னும் கொஞ்சம் குழம்பு என்றால் அவளுடைய அகப்பை சில சொட்டுகள் தான் அள்ளும். கையோ மனமோ குறுகிவிட்டது. சாலை புளிமுளமும் சம்பா அரிசி சோறும் அவள் அள்ளி வைக்கையில் நான் 4வது உருண்டை சோறில் வயிறு அடைத்த உணர்வை அடைவேன். அந்த சோற்றை அள்ளி வாயில் போடுவதே சலிப்பாக தெரியும். பலவீனமாக சாப்பிடுடா என்பாள் அம்மா. தலையசைத்து முகம் கழுவிக்கொள்வேன். எம்ஏயில் பல்கலைக்கழகத்தில் 2ஆம் இடத்தில் வந்தேன். உடனே அதே யூனிவர்சிட்டி கல்லூரியில் விரிவுரையாளராக வேலை கிடைத்தது. ஆணை கைக்கு வந்த அன்று மதியம் நேராக கெத்தேல் சாகிப் கடைக்குத்தான் போனேன். கடை திறக்கவில்லை. நான் பின்பக்கம் சென்றேன். சாக்குப்படுதாவை விலக்கி பார்த்தேன். பெரிய உருளியில் கெத்தேல் சாகிப் மீன் குழம்பை கிண்டி கொண்டிருந்தார். முகமும் கைகளும் சிந்தனையும் எல்லாம் குழம்பில் இருந்தன. அது ஒரு தொழுகை போல. அவரை கூப்பிடுவது சரியல்ல என்று தோன்றியது. திரும்பிவிட்டேன். மதியம் கெத்தேல் சாகிப் என் இலைக்கு சோறு போடும்போது நிமிர்ந்து அவர் முகத்தை பார்த்தேன். அதில் எனக்கான எந்த பார்வையும் இல்லை. சொல்ல வேண்டாம் என்று தோன்றியது. அந்த செய்திக்கு அவரிடம் எந்த அர்த்தமும் இல்லை. சாயங்காலம் ஊருக்கு சென்றேன். அம்மா மகிழ்ச்சி அடைந்தாளா என்றே தெரியவில்லை. எதையும் கவலையாகவே காட்டும் முக அமைப்பு அவளுக்கு. அப்பா மட்டும் என்னடா கொடுப்பான் என்றார். அது கிடைக்கும் என்றேன் சாதாரணமாக. என்ன 200 கொடுப்பானா என்றார். நான் அந்த கேள்வியில் இருந்த அற்பத்தனம் மிக்க குமாஸ்தாவை கண்டுகொண்டு சீண்டப்பட்டேன். அளவன்சோட சேர்த்து 700 ரூபா என்றேன். அப்பாவின் கண்களில் ஒரு கணம் மின்னி மறைந்த வன்மத்தை இறுதி கணம் வரை மறக்க முடியாது. மாதம் 20 ரூபாய்க்கு மேல் சம்பளமே வாங்காமல் ஓய்வு பெற்றவர் அவர். தம்பிதான் உண்மையான உற்சாகத்துடன் துள்ளினான். நீ இங்கிலீஷிலே தானே கிளாஸ் எடுக்கணும். உனக்கு அப்படின்னா நல்லா இங்கிலீஷ் பேச தெரியும் இல்ல? துரை மாதிரி பேசுவே இல்ல என்று ததும்பிக்கொண்டே இருந்தான். அம்மா கோபத்துடன், துள்ளுறது சரி, உள்ள பணத்தை சேர்த்து கீழே உள்ள கொமறுகளை கரையேத்துற வழியை பாருங்க என்றாள். தார்மீகமான ஒரு காரணத்தை கண்டுகொண்ட பின் அவளுடைய ஆங்காரம் அவ்வழியாக வெளிவர ஆரம்பித்தது. துள்ளினவெல்லாம் எங்க கிடக்கான்னு கண்டேல்ல, தாழக்குடிக்காரிய அன்னைக்கு சமூகம் கல்யாணத்திலே பார்த்தேன். பூஞ்சம் பிடிச்ச கருவாடு கணக்காட்டில் இருந்தா என்ன ஆட்டம் ஆடினா பாவி, சாமி நின்று கொடுக்கும்லா என்றாள். ஏட்டி நீ என்ன பேசுக, இந்தா நிக்கானே உனக்கம் அவன், அவ போட்ட சோத்திலேல்லாம் படிச்சு ஆளானான். நன்னி வேணும் பார்த்துக்க, நன்னி வேணும் என்றார் அப்பா. என்ன நன்னி, இம்பிடு சோறும் குழம்பும் போட்டா அதுக்கு உள்ளத கணக்கு போட்டு அவன் மூஞ்சியிலே விட்டெறிஞ்சா போருமே, இல்லேனா நாளைக்கு பின்ன வேற கணக்கோட வந்து நிப்பா வாசலிலே, எலவெடுத்த சிரிக்கி அம்மா சொன்னாள். அப்பா சி ஊத்த வாய மூடிடி என்று சீறி எழ சண்டை எழுந்தது. மறுநாள் தாழக்குடிக்கு போனேன். மாமா இறந்து 2 வருடங்களாகிவிட்டிருந்தது. திடீரென்று ஒரு காய்ச்சல். நான் தான் ஆஸ்பத்திரியில் கூடவே இருந்தேன். ஈரில் ஏற்பட்ட காயம் வழி இதயம் வரை பாக்டீரியா சென்று விட்டது. 3ஆம் நாள் இரவில் போய்விட்டார். காடாத்து முடிந்து அச்சக கணக்குகளை பார்த்தோம். 2000 ரூபாய் வரை கடன் இருந்தது. கட்டிட உரிமையாளர் அச்சகத்தை காலி செய்ய வேண்டும் என்று சொன்னார். இயந்திரங்களை விற்று கடனை அடைத்த பின் மாமி எஞ்சிய 3000 ரூபாய் பணத்துடன் தாழக்குடிக்கே வந்துவிட்டாள். அவள் வீட்டு பங்குக்கு கொஞ்சம் நிலம் இருந்தது. ஒரு வீட்டை ஒத்திக்கு எடுத்து கொண்டாள்.
ராமலட்சுமி 11 மேல் படிக்கவில்லை. சின்னவள் 8 வகுப்பு. மாமி ஆடிப்போய்விட்டாள். நாள் செல்ல நாள் செல்ல பணம் கரைந்து அந்த பீதி முகத்தில் படிந்து அவள் மெலிந்து வறண்டு நிழல் போல ஆவதை கண்டேன். ஊருக்கு வரும்போது சென்று பார்த்து மரியாதைக்காக கொஞ்சம் பேசிவிட்டு மேஜையில் ஒரு 10 ரூபாய் வைத்துவிட்டு வருவேன். வீட்டில் மாமி இல்லை, ராமலட்சுமி மட்டும்தான் இருந்தாள். அவளும் கொஞ்சம் புகை படிந்தது போலத்தான் இருந்தாள். ஒரு அங்கணமும் திண்ணையும் சமையல் சாய்ப்பும் மட்டும்தான் வீடு. சுருட்டப்பட்ட பாய்கள் கொடியில் தொங்கின. தரை சாணி மெழுகப்பட்டிருந்தது. சிறிய மேஜை மேல் ராணிமுத்து நாவல். ராமலட்சுமி கொல்லைப்பக்கம் வழியாக வெளியே போய் பக்கத்து வீட்டிலிருந்து சீனியோ டீத்தூளோ வாங்கி வந்து எனக்கு கருப்பு டீ போட்டு கொடுத்தாள். மேஜை மேல் டம்ளரை வைத்துவிட்டு கதவருகே சென்று பாதி உடல் மறைய நின்று கொண்டாள். நான் அவள் வகிடை மட்டும்தான் பார்த்தேன். அவள் சூட்டிகையான பெண், ஆனால் கணக்கு மட்டும் வரவே வராது. திருவனந்தபுரத்தில் அவளுக்கு கூட்டு வட்டியை மட்டும் நான் 20 நாளுக்கு மேல் சொல்லி கொடுத்திருக்கிறேன். என்ன பேசுவதென்று தெரியவில்லை. அவள் வேறு யாரோ ஆக இருந்தாள். 10 நிமிடம் கழித்து எழுந்து கொண்டேன். வாரேன் என்றேன். அம்மை வந்துருவா என்றாள் மெல்லிய குரலில். இல்ல வாரேன் என்ற பின் மேஜையில் ஒரு 50 ரூபாய் தாளை எடுத்து வைத்துவிட்டு வெளியே வந்தேன். ஊடு வழியில் நடக்கும்போது எதிரே மாமி வருவதை கண்டேன். அழுக்கு சேலையை சும்மாளாக சுற்றி வைத்து அதில் ஒரு நார்பெட்டியை வைத்திருந்தாள். என்னை சாதாரணமாக பார்த்து அரை கணம் கழித்தே புரிந்து கொண்டாள். ஐயோ மக்கா என்றாள். பெட்டியை நான் பிடித்து இறக்கி வைத்தேன். அதில் தவிடு இருந்தது. எங்கோ கூலிக்கு நெல் குற்றப்போகிறாள். தவிடுதான் கூலி. அதை விற்க கொண்டு போகிறாள் போல. வீட்டுக்கு வா மக்கா என்று கையை பிடித்தாள். இல்லை நான் போகணும், இன்னைக்கே திருவனந்தபுரம் போறேன் என்ற பின் வேலை கிடைச்சிருக்கு காலேஜிலே என்றேன். அவளுக்கு அது சரியாக புரியவில்லை. வறுமை மூளையை உரசி உரசி மழுங்கடித்து விடுகிறது. சட்டென்று புரிந்து கொண்டு ஐயோ என் மக்கா நல்லா இரு நல்லா இருடே என்று என் கையை மீண்டும் பற்றி கொண்டாள். உனக்கு ஒரு வேலை கிடைச்ச பிறகு கேட்கலாம்னு இருந்தேன். கேட்க எனக்கு நாதி இல்லை மக்கா. இன்னான்னு தர என் கையிலே கால் சக்கரம் இல்லை. பாத்தியா கண்டவனுக்கு நெல்லு குத்தி கொடுத்து கஞ்சி குடிக்கிறோம். தவிடு விற்கலேன்னா அந்தி பசிக்கு பச்சை தவிடையாக்கும் திங்கிறது மக்கா. ஆனால் நல்ல காலத்திலே நான் உனக்கு சோறு போட்டிருக்கேன். என் கையால் கஞ்சியும் பற்றும் குடிச்சுத்தான் நீ ஆளானே. 8 மாசம் தினம் 2 வேலைன்னா கூட 500 வேலை நான் உனக்கு சோறும் கறியும் விளம்பி இருக்கேன் பார்த்துக்கோ. அதெல்லாம் உனக்கு அம்மைக்கு இப்போ தெரியாது. அந்த நன்னி அவளுக்கு இல்லைனாலும் உனக்கு இருக்கும் மக்கா. ராமலட்சுமிக்கு உன்னை விட்டா ஆறும் இல்லை. சவத்துக்கு ராத்திரியும் பகலும் உனக்க நினப்பாக்கும். அவளுக்கு ஒரு சீவிதம் குடுராசா. தின்ன சோத்துக்கு நன்னி காட்டலேன்னா அதுக்குண்டான கணக்கை நீ சென்ம சென்மாந்தரமா தீக்கணும் பார்த்துக்கோ. அவளிடம் விடை பெற்று பஸ்ஸில் ஏறிய போது வேப்பங்காய் உதட்டில் பட்டது போல கசந்தது. வாயே கசப்பது போல பஸ்ஸில் இருந்து துப்பிக்கொண்டே வந்தேன். நேராக திருவனந்தபுரம் வந்தேன். வேலைக்கு சேர்ந்து அந்த புதிய பொறுப்பின் பரபரப்பிலும் மிதப்பிலும் மூழ்காமல் இருந்திருந்தால் அந்த கசப்பை உடம்பெங்கும் நிறைத்து வைத்திருப்பேன். முதல் மாத சம்பளம் வாங்கியதும் அம்மாவுக்கு பணம் அனுப்பியிருந்தேன். அம்மா பதில் கடிதத்தில், சுப்பம்மா வந்து உன் அப்பா கிட்ட பேசியிருக்காள். உங்கள் அப்பாவுக்கும் அரை மனசுதான். அது நமக்கு வேண்டாம் கேட்டியா? அவங்க செய்ததுக்கு 100 or 1000 அந்த குட்டி கல்யாணத்துக்கு கொடுத்துருவோம். நாம் யாருக்கும் சோத்து கடன் வச்ச மாதிரி வேண்டாம். இப்போ நல்ல இடங்களிலே கேட்குறாங்க, நல்லா செய்வாங்க. பூதப்பாண்டியிலே இருந்து ஒரு தரம் வந்திருக்கு, பார்க்கட்டுமா என்று கேட்டிருந்தாள். இரவெல்லாம் யோசித்து கொண்டிருந்தேன். சலித்து போய் தூங்கிவிட்டேன். காலையில் மனம் தெளிவாக இருந்தது. அம்மாவுக்கு பாரு பொண்ணு கொஞ்சம் படித்தவளாய் இருக்கணும் என்று எழுதி போட்டேன். முதல் மாதமே கேன்டீன் சாமிநாத ஐயர் நடத்திய 20,000 ரூபாய் சீட்டு ஒன்றில் சேர்ந்திருந்தேன். மாதம் 500 ரூபாய் தவணை வரும். அதை 4,000 ரூபாய் தள்ளி ஏலத்தில் எடுத்தேன். 16,000 ரூபாய் மொத்தமாக மாத்ருபூமி நாளிதழ் தாளில் சுருட்டி கையில் கொடுத்து விட்டார். எல்லாமே 100 ரூபாய் கட்டுகள். அத்தனை பணத்தை நான் என் கையால் தொட்டதில்லை. ஒருவிதமான திகில் கைகளை கூச வைத்தது. அறையில் கொண்டு வந்து வைத்து அந்த நோட்டுக்களையே பார்த்து கொண்டிருந்தேன்.
இத்தனை பணத்தை என் கையால் நான் சம்பாதிப்பேன் என எப்போதும் எண்ணியதில்லை. அதை வைத்து திருவனந்தபுரத்தில் புறநகரில் ஒரு சிறிய வீட்டை கூட வாங்கிவிட முடியும். கொஞ்ச நேரத்தில் அந்த பணம் என் கைக்கும் மனதுக்கும் பழகிப்போன விந்தையை நினைத்து புன்னகைத்து கொண்டேன். மதிய நேரம் கெத்தேல் சாகிப் கடைக்கு போனேன். கடை திறந்ததும் உள்ளே சென்று உண்டியலில் பணத்தை போட ஆரம்பித்தேன். பெட்டி நிறைந்ததும் கெத்தேல் சாகிப்பிடம் வேறு பெட்டி கேட்டேன். டா அமீதே, பெட்டி மாற்றடா என்றார். பையன் பெட்டியை மாற்றி வைத்ததும் மீண்டும் போட்டேன். மொத்த பணத்தையும் போட்ட பின் கை கழுவி விட்டு வந்து அமர்ந்தேன். கெத்தேல் சாகிப் இலை போட்டு எனக்கு பிரியமான கொஞ்சு பொரியலை வைத்தார். சோறு போட்டு குழம்பு ஊற்றினார். அவரிடம் எந்த மாறுதலும் இருக்காதென்று எனக்கு நன்றாக தெரிந்திருந்தது. ஒரு சொல் இல்லை. அப்பால் இரு பையன்கள் ஒண்டியது போல அமர்ந்திருந்தார்கள். வெளிரிய நாயர் பையன்கள், சத்தற்ற பூசணம் பூத்த சருமம், வெளுத்த கண்கள். கெத்தேல் சாகிப் அள்ளி வைத்த கறியை முட்டி முட்டி தின்று கொண்டிருந்தார்கள். கெத்தேல் சாகிப் இன்னொரு துண்டு கறியை ஒருவனுக்கு வைக்க அவன் ஐயோ வேண்டா என்று எழுந்தே விட்டான். கெத்தேல் சாகிப் தின்னுடா இறப்பாளிடே மோனே என்று அவன் மண்டையில் ஓர் அடி போட்டார். பலமான அடி. அவன் பயந்து அப்படியே அமர்ந்து விட்டான். கண்ணில் காரத்தூள் விழுந்ததோ என்னவோ அழுது கொண்டே சாப்பிட்டான். கெத்தேல் சாகிப் மாறி மாறி கோழியும் குழம்பும் மீனும் கொஞ்சமாக பரிமாறிக்கொண்டிருந்தார். நான் எதிர்பார்த்தது அவரது கண்களின் ஒரு பார்வையை. நானும் ஒரு ஆளாகிவிட்டேன் என்று என் தாய்க்கு தெரிய வேண்டாமா இல்லையா? ஆனால் அவரது கண்கள் வழக்கம் போல என்னை சந்திக்கவே இல்லை. மீண்டும் மீன் கொண்டு வைக்கும் போது கனத்த கரடிக்கரங்களை பார்த்தேன். அவை மட்டும்தான் எனக்குரியவை போல. அவை என் வயிற்றை மட்டுமே அளவெடுக்கும் போல. அன்று ஊருக்கு கிளம்பிச் சென்றேன். ராமலட்சுமியை அடுத்த ஆவணியில் திருமணம் செய்து கூட்டி வந்தேன். நன்றி, வணக்கம்.